அனைவருக்கும் ஆன்மீக தமிழ் சேனலின் வணக்கங்கள். நான் உங்கள் ஸ்ரீஜித். தொடர்ந்து நாம் பல ஆன்மீக தகவல்களை ஆன்மீக தமிழ் சேனல் மூலமாக பார்த்து வருகிறோம். இதுவரை ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்று நாம் ஒரு சித்தரை பற்றித்தான் பார்க்க போகிறோம். சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஒலக்கூர் என்ற ஊரில் ரோட்டிலேயே அமர்ந்திருப்பவர் இந்த பகவான் ஸ்ரீ வீரநாராயண பெருமாள் சித்தர் சுவாமிகள். இவருக்கு ஒலக்கூர் சித்தர் என்றும் எறும்பு சித்தர் என்றும் பெயருண்டு. ஒரு சமயம் காலில் காயம்பட்ட போது அவர் தியானத்தில் இருந்தார். காயம்பட்டது தெரியாமல் தியானத்தில் அமர்ந்திருந்த போது அந்த காயம் முழுவதும் எறும்புகளுக்கு உணவாக அளித்தார். இதனால்தான் இவர் எறும்பு சித்தர் என அழைக்கப்பட்ட காரணம். அந்த பகுதியில் அடிக்கடி சாலை விபத்துக்கள் ஏற்பட்டன. சுவாமிகள் அங்கு இருந்த பிறகு சாலை விபத்துக்கள் வெகுவாக குறைந்தது. அவரது பக்தர்கள் அவர் இருப்பதற்கு ஒரு ஓலை குடிசை அமைத்து கொடுத்தனர். அந்த ஓலை குடிசை இன்றும் உள்ளது. ஒரு நாள் சுவாமியின் பக்தர் ஒருவர் சுவாமிகளின் கால்காயத்தில் இருந்த எறும்புகளை அகற்றிவிட்டார். இதனால் சுவாமிகள் அவர் மீது கோபம் கொண்டு அவரிடம் பல நாட்கள் பேசாமல் இருந்த கதையெல்லாம் உண்டு. கபால மோட்சம் அடைந்ததை நேரிட்டு தன் பக்தர்களுக்கு காட்டிய சித்தரில் இவரும் ஒருவர். கபால மோட்சம் என்ன என்பதை பற்றி இதற்கு முந்தைய பதிவில் நான் பதிவிட்டிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கபாலமெனில் தலை, மோட்சமெனில் வாழ்க்கையினும் தொடர் சக்கரத்திலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் பிறப்பில்லா பெருவாழ்வு எனும் வீடு பெயர் அடைதலைத்தான் சொல்வது. இந்து தொன்மவியலில் இவ்வுலக வாழ்விலிருந்து வெளியேற முடிவு செய்த துறவிகள், யோகிகள், சித்தர்கள், ஞானிகள் மற்றும் தவசிகள் தங்களின் சட உடலை இவ்வுலகிலேயே விட்டுவிட்டு தங்களின் உயிர் சக்தி என்ற பிராணனை, அதாவது ஆன்மாவை, உச்சந்தலையிலுள்ள பிரம்மரத்திரம் என்ற துவாரகம் வழியாக வெளியேற்றுவதே கபால மோட்சமாகும். ஒலக்கூர் நல்லாத்தூர் என்ற கிராமத்தில் பல அற்புதங்கள் நிகழ்த்திய இந்த சித்தர் 2010 சித்ரா பௌர்ணமி முதல் நாள் பிரதோஷ திரயோதசி திதியன்று கபால மோட்சம் அடைந்தார். இவருக்கு மறுபிறப்பு இல்லாதது மிகவும் சிறப்பான ஒன்று. மேலும் இந்த கபால மோட்சம் என்பது அபூர்வமாக ஒரு சில சித்தர்களுக்குத்தான் கிடைக்கும். வடலூர் ராமலிங்க சுவாமிகள் கூட கபால மோட்சம் அடைந்த சித்தர் தான். சித்தர் பரம்பரை பற்றி நான் பல வீடியோ பதிவுகளை போட்டுள்ளேன். நீங்கள் அதை பார்த்தால் உங்களுக்கு இவர்களை பற்றியான தகவல்கள் கிடைக்கும். இவரது சமாதியை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் சென்னை டு திண்டிவனம் சாலை திருச்சி NH 47-45 மெயின் ரோட்டில் நல்லாத்தூர் ஏரிக்கரை பள்ளிப்பாக்கம் கூட்டுப்பாதை இடதுபுறம் அற்புதமான ஜீவசமாதி அமைந்துள்ளது. சித்தர்களை பொறுத்தவரை இறைவனிடம் நேரடியாக பேசுபவர்கள் என்று சொல்வதுண்டு. அதனால்தான் பல உயர்ந்த மனிதர்களும் தங்கள் வாழ்வில் பல தடவை சித்தர்களை நேரிட்டு சென்று சித்தர் ஆலயங்களை தரிசித்து அவரது வேண்டுகோளை வைக்கின்றனர். ஆனால் நீங்களும் ஒருமுறை இந்த ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். கண்டிப்பாக வாழ்வில் நல்ல ஒரு மாற்றம் பார்க்க முடியும். இந்த தகவல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள். மேலும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவிலும் சந்திப்போம். நன்றி.